எல்லாருக்கும் வணக்கம். ராஜலிங்கம் பேசுறேன். எப்போதெல்லாம் மக்களுக்கு கஷ்டம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சுவாமியான ஒரு வாக்கு சொல்லியிருக்கேன். கடல் அன்னையை கூப்பிட்டாங்க, பராசக்தியை கூப்பிட்டாங்க. இந்த கஷ்டம் எதனால ஏற்படுது முதல்ல அப்படின்னு சொன்னா நவகிரகத்தினால ஏற்படுறது. இன்னைக்கு கிரக யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. குரு அதிசாரம் பெற்று சனியோட செவ்வாயோட போய் உட்கார்ந்துருக்காரு. தத்தாத்திரேய மந்திரங்கள்ல எல்லா விதமான ஜுரங்களையும் எல்லா விதமான துக்கங்களையும் நீக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும். தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எல்லாரும் இதை கடைபிடிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எங்களுடைய இந்த பேர் அழிவை நீங்கள் காப்பாற்றி தடுத்து நிப்பாட்டி எங்களுக்கு எல்லாம் நன்மை செய்யணும்னு ஆகாயத்தை பார்த்து வீசிடு. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே, வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா, நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வ, சதாசிவ சமாரம்பாம் தத்தாத்திரேயாச்சாரிய மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. எல்லா உயிர்களும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே இன்று வேறென்றும் இல்லை பராபரமே. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கரோனா வைரஸ்ங்கிற நுண்கிருமியினால எனது மனிதகுல சொந்தங்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எல்லோரும் சுகமா வாழணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்றேன். நமது ஆன்மீக வழிபாட்டில் வந்து எவ்வளவோ வழியெல்லாம் இருக்கு. இந்த எந்த ஒரு கட்டம் வந்தாலும் அது தீர்வுக்கு ஒரு வழி இருக்கு. முன்னரே கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி, எப்போதெல்லாம் மக்களுக்கு கஷ்டம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சுவாமியான ஒரு வாக்கு சொல்லியிருக்கு கீதையில. அந்த மாதிரி சுவாமி இன்னைய சூழ்நிலையில அவரு அவதரிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு அவரு அவதரிச்சாதான் இந்த கட்டத்துக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படும். எப்படி இந்த பேரிடரை தாங்கிக் கொள்வது, எப்படி இந்த பேரிடர்லேருந்து நம்ம வெளியில வர்றது? 1963-64 பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி புயல் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த தனுஷ்கோடி புயலில் வந்து ஒரு தீவே, தனுஷ்கோடிங்கிற தீவே காலியாச்சு. மிகப்பெரிய ஒரு சுனாமி ஏற்பட்ட ஒரு நேரம் அது. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக நெறியாளர்கள் எல்லாரும் போய் கடல் மாதாட்ட கடல் அன்னைக்கிட்ட ஒரு தாம்பாளத்தில் பட்டுப்புடவை, மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருள்கள் எல்லாம் வச்சு அந்த அம்பாளிட்ட கூப்பிட்டு அந்த கடலில் அம்பாள் இடத்துல கையில் கொடுக்குற மாதிரி இந்த மங்கள பொருட்களை கொடுத்தாங்க. மறுபடியும் சீற்றம் ஏற்பட்டு எவ்வளவோ பேரழிவுகளை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு அந்த அம்பாள் சாந்தி பெற்று அந்த ஒரு சுனாமிங்கிறத ஏற்படாமல் போச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது நான் புதிய ஒரு செய்தி கிடையாது, இது பழைய செய்தி. இந்த கஷ்டம் எதனால் ஏற்படுது முதல்ல அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தினால ஏற்படுறது. இந்த நவகிரகங்கள் யார் அப்படின்னா, படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்கள்னால ஏற்பட்டது. பூர்வஜென்ம கர்மாபடி இந்த உலகை இந்த நவகிரகங்களானது ஆண்டு கொண்டு இருக்கின்றது. ஜோதிட சாஸ்திரங்கள் பொய்யாகிறது கிடையாது, அதற்கு வேணா வித்தியாசமாக கூறலாம். அது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றது கிடையாது, அதுல தான் நமக்கு இந்த வேதங்கள் ஏற்படுறது. ஆனால் சாஸ்திரம் பொய்யாகாது. அப்படி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ஒரு கிரக யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. சனி பகவான், கேது, சூரியன், குரு, ராகு, கேது, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கிரகங்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன்லாம் வந்துட்டார் அஞ்சாம் இடத்துக்கு. எதுக்கு? சனிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கிரக யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. குரு அதிசாரம் பெற்று சனியோட செவ்வாயோட போய் உட்கார்ந்துருக்காரு கோச்சாரத்துக்கு திருக்கணிதப்படி. இப்படிலாம் கிரக நிலைகள் இருக்கும்பொழுது இந்த கிரகங்கள்லாம் எப்படி கட்டுப்பட்டு இந்த நோயிலேருந்து இந்த மாதிரி பேரிடர்லேருந்து மனித குலத்தை காப்பாற்றுறது? இந்த நவகிரகம் எந்த சுவாமிக்கு கட்டுப்படும்? நமக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கு. எல்லா நாட்களும் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வருவது இந்து மக்களுடைய ஒரு சிறப்பு. ஆனா இன்னைக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவதால் மட்டுமல்ல இந்த கட்டம் தீரப்போறது. அப்ப எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினா இந்த தாக்கம் குறையும், எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த வைரஸ் ஆனது அழியும். எல்லா சுவாமியும் ஒன்னா வரணும். எல்லா சுவாமியும் ஒன்னா வந்தாதான் என்ன செய்ய முடியும், இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஏன்னா கடவுள் ஒன்றே, அதனுடைய ரூபங்கள் தான் வேற, சக்தி ஒண்ணுதான், அதனுடைய ரூபங்கள் வேறையா இருக்கு. அது மனுஷாளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச நேரங்களில் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி வச்சு வணங்கணுங்கிறது தான் நம்முடைய இந்து தர்மசாஸ்திரம். அதனால தான் நமக்கு அதில் பேதம் இருக்க வழி, அது வந்து ஒரு தவறான ஒரு இதுவும் கிடையாது. அப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லா சக்தியும் ஒன்றுபட்டு வந்து நம்மளுடைய மனித குலத்தை காக்கணுங்கிற பட்சத்தில் சுவாமி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் சேர்ந்து அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயாதேவிக்கும் அவங்களது குழந்தை இல்லாத ஒரு தன்மையை நீக்குவதற்காக தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்தாங்க. அந்த அவதார நோக்கமே உலகை ரட்சிப்பதற்காக, ஆன்ம குருவாகி நம்மளை எல்லாம் காக்கிறதுக்காக எடுத்த ரூபம் வந்து தத்தாத்திரேய ஸ்வரூபம். நம்மளுடைய இந்தியாவில், நம்மளுடைய தமிழ்நாட்டில் சுசீந்திரத்தில் அவர் அவதரிச்சதாக கூட சொல்லுவாங்க. அவருடைய வரலாறு நல்ல வரலாறு. பரசுராமருக்கு வந்து ஸ்ரீ வித்யை உபாசனை பண்ணவர்,
ஸ்ரீ வித்யைன்னு சொன்னால் லலிதா பரமேஸ்வரி பூஜையை, திரிபுரசுந்தரி மகா திரிபுரசுந்தரி சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யா பூஜையை, ஸ்ரீ சக்கர பூஜையை, முதல்ல வந்து உபதேசம் பண்ணவர் வந்து தத்தாத்திரேய பெருமான் வந்து பரசுராமனுக்கு பூஜை பண்ணுறார், உபதேசம் பண்ணுறார். களவு போன பொருள்கள்லாம், திருட போன பொருள்கள் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லை பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தவீரியார்ஜுனர்னு ஒரு சுவாமி இருப்பாங்க, கிராமங்கள்ல எல்லாம் அது வச்சுருப்பாங்க கார்த்தவீரியார்ஜுனர் அப்படின்னு சொல்லி, கிராமங்களில் அதிகம் கும்பிடுவாங்க நம்மளுடைய கிராம வழிபாட்டில் இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய குரு தத்தாத்திரேயர். இந்த தத்தாத்திரேயர் வந்து எப்படின்னு கேட்டால், முதல்ல சுரூபமானது மூன்று முகங்களோட ஆறு கைகளோடு இருக்கிறார். அந்த மூன்று முகங்கள் யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்கிறது. உடம்பு வந்து ஆண் வடிவமானது, ஆறு கையோட இருக்கு. இதனுடைய தத்துவமே என்னன்னா எல்லா சக்தியும் ஒருங்கிணைந்த சக்தின்னு சொல்லுவாங்க. இவர் அந்த அனுசயாதேவி வந்து மூணு பேர் தனியா வந்து குழந்தைகளை அணைச்சின்ற உடனே அவங்க வந்து மூன்று முகமாகவும் ஆறு கைகளோடையும் அவர் அவதரிக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த மூன்று முகங்களையும் துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய வடிவமாக கூட சொல்வார்கள். அவர் கூடவே இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் கூட சில பேர் தர்ம தேவதைகள்னு கூட சொல்லுவாங்க. பசுமாட்டை வந்து வேதம்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு நிறைய அவதார நோக்கங்கள் இருக்கு அவர்கிட்ட. அவர் உலகத்திலேயே குரு தத்துவத்தை உணர்த்துறதுக்காக வந்தவர் தான். 24 குரு எனக்கு அப்படின்னு சொல்லுவார். 24 குருனா யாருன்னு கேட்டீங்கன்னா, படைக்கப்பட்ட மனிதன்லேருந்து மரஞ்செடி கொடிகள்லேருந்து அனைத்து விதமான பாம்பு இந்த மாதிரி உயிரினங்களையும் தனது 24 பேரை நமக்கு குருவாக இருந்து, இந்த 24 பேர்கிட்டேருந்தும் ஒன்றுனே நான் கத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மகான் சுரூபம், ஆன்ம சுரூபமாகிய அந்த தத்தாத்திரேய பெருமானுடைய அவதாரம் வந்து உலகை ரட்சிக்கிறதுக்காக வந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து அவர் அவதரிச்சா மட்டுமே நமக்கு இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். தத்தாத்திரேய வழிபாடை நாம் எப்படி செய்யறது இப்ப அப்படின்னு சொன்னா, வருகின்ற 5, 6, 7 தேதிகள் 3 நாட்கள் நாம எடுத்துக்கணும். பங்குனி மாசத்துக்கு வந்து 23, 24, 25 தேதி கிழமையில வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் நம்ம இப்ப சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. அன்றைய தினம் பௌர்ணமி தினம் இருக்கு, திதியில பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி தினத்துலதான் தத்தாத்திரேயரானவர் அவதரிச்சார். மார்கசீர பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாத பௌர்ணமியில வந்து தத்தாத்திரேய பெருமான் அவதரிக்கிறார். அதனால அந்த செவ்வாய்க்கிழமையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அன்றைய திதி பௌர்ணமி திதி. செவ்வாய்க்கிழமைக்கும் மந்திரங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அன்றைக்கெல்லாம் சித்திக்கிறதுக்கு க்ஷண நேரம்னு சொல்லக்கூடியது. அந்த க்ஷண நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நேரம், நினைத்தவுடன் உடனே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மந்திரங்கள் சித்தியாகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை பெரிய உதவியை செய்யும். அதே மாதிரி ஸ்மரண மாத்திரேன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மரண மாத்திரேன அப்படின்னு சொன்னால் நினைத்த உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நினைச்ச உடனே இந்த கட்டங்கள்லாம் தீர்றதுக்கான ஒரே வழி தத்தாத்திரேய மந்திரம்தான். அவருடைய வழிபாடு, அவர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இன்றைய தினத்தில் வரணும். வந்தால் தான் நமக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும். அதை கருத்தில் கொண்டு இந்த ஒரு வழிபாடை நாம் செய்வோமாகில் இந்த 3 நாட்களும் செய்யணும். என்ன செய்யணும்? காலம்பரை 9-12 மணி வரைக்கும், சாயங்காலம் 5-8 மணி அப்படி கணக்கு வச்சுக்கணும். ஆனால் யாரார் இதில் சேர்றோமோ எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த மந்திர கோஷங்களை அளிக்கணும். ஏன்னா அப்போதான் மந்திரங்கள் எண்ணிக்கை கூடும். ஒருத்தர் 2 பேருன்னு இல்லாமல் 1000 பேருக்கு மேலே, 1,00,000 பேருக்கு மேலே இதை நம்ம பக்தர்களிடத்தில் கொண்டு போய் செலுத்தினோம்னா கண்டிப்பாக இது பலன் தரும். எப்படி செய்யணும்னா, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 9-12 மணி, சாயங்காலம் 5-8 மணி, இது மாதிரி 3 நாட்களும், ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாட்களும் செஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூர்த்தி பண்ணணும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு பூர்த்தி பண்ணணும். இன்றைய தினம் எல்லாருக்கும் லீவு தான், அதனால எல்லாரும் வீட்டில் சினிமா பார்த்துட்டு இருப்பீங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒரு 3 நாளைக்கு தவிர்த்துடலாம், அல்லது மித்த நேரங்களில் பார்க்கலாம் நீங்கள். அப்போ இந்த மந்திரங்களை வந்து எப்படி சொல்லணும்னா, சிறு 4 வரி தான் இந்த மந்திரம், ரொம்ப கூட இல்லை, எல்லாருக்கும் வாயில் நுழையக்கூடிய மந்திரம் தான். அதனால தான் இந்த வழிபாடு ரொம்ப சுலபமான வழிபாடாகும். இந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னால், தத்தாத்திரேயருடைய மந்திரம் சாந்தி மந்திரம் என்று சொல்வார்கள். இந்த சாந்தி மந்திரமானது தத்தாத்திரேய மந்திரங்களில் எல்லா விதமான ஜுரங்களையும் எல்லா விதமான துக்கங்களையும் நீக்கக்கூடிய மந்திரமாக இருக்கு. இந்த மந்திரம் சொன்ன உடனே பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடிய 3 தேவரும், துர்காலட்சுமி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 30 தேவியர்களும், 30 கோடி தேவர்களும் இந்த மந்திரத்துக்குள் அடங்கி எல்லாமாய் உலகுமாய் ஒருங்கிணைந்து இந்த மந்திரத்தை ஒரு தவணை சொன்னாலே, காதால் கேட்டாலே எல்லா விதமான நன்மைகளை நமக்கு தரதா ஒரு வாக்கியம் உண்டு. எல்லா விதமான ஜுரங்களும் நோய்களும் தீர்வதாக வாக்கியம் உண்டு.
எந்த ஒரு மந்திரமும் ஒருத்தர் பேர் சொல்லாம அது 5 பேர், 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1000000 பேர்னு சொல்லும் பொழுது அதனுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகையினால இந்த மந்திரத்தை எல்லார்த்தையும் நீங்க பகிர்ந்து கொண்டு போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப இந்த மந்திரத்தை நான் சொல்றேன், 2 தவணையா சொல்றேன். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கோங்க. எழுத்து வடிவிலையும் நான் தர்றதுக்கு இருக்கேன். நான் சொல்ற மாதிரி சொல்லி இதை ஜபித்து வந்தோமானால் கண்டிப்பாக இந்த கரோனா வைரஸ் என்கிற ஒரு அரக்கனை அழிக்க முடியும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மந்திரத்தை சொல்றேன். ஓம் நமஸ்தே பகவன் தத்தாத்ரேய ஜெகத்பதே சர்வபாதா பிரசமனம் குருசாந்திம் பிரயச்சமே பூத பிரேத பிசாச்சாச்சய ஸ்மரணமாத்திரா துராதேவ பலாயந்தே தத்தாத்ரேய நமாமிதம் அப்படிங்கிறது மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் நமஸ்தே பகவன் தத்தாத்ரேய ஜெகத்பதே சர்வபாதா பிரசமனம் குருசாந்திம் பிரயச்சமே பூத பிரேத பிசாச்சாச்சய ஸ்மரண மாத்திரதா துராதேவ பலாயந்தே தத்தாத்ரேய நமாம்யகம். இது மந்திரமாக இருக்கிறது. இந்த மந்திரத்தை நாம் வந்து இந்த 3 நாட்களும் நாம் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட ஒரு காலங்களிலே நாம் இதை செஞ்சு வரணும். இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னால், காலையில் குளிச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு பூஜை ரூமில் போய் உட்கார்ந்தோ, ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு தூபதீப நைவேத்தியங்கள்லாம் காமிச்சிட்டு குலதெய்வங்களை எல்லாம் வணங்கி, நாம் பூஜை ரூமில் தான் உட்கார்ந்து சொல்லணுங்கிறது கிடையாது. இது எந்த ஒரு இடத்துலையும் ஆசனங்கள் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுட்டு இதை உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கலாம் தாராளமாக. காலம்பரை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதற்கப்புறம் சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தினசரி இந்த 3 நாட்களும் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தட்டில் விபூதி நிறைய நிரப்பிட்டு ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ நிரப்பி நல்ல விபூதியாக இருக்கட்டும். அந்த விபூதியில் தெரிகிறது பச்சைக்கல் பூரம் பொடி பண்ணி போட்டுக்கலாம், ஒரு துளி போட்டுக்கலாம். அதுபோக ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகு 56 மிளகு, 56 கல் உப்பு, இது 3 அதில் போட்டு 3 கிராம்பு அதையும் அந்த வெத்தலையில் அந்த போட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அந்த தட்டில் வச்சு, அந்த விபூதி தட்டில் வச்சு நாம் ஜபத்தை ஆரம்பிக்கணும். எப்படி இந்த ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தட்டில் வச்சுட்டு இந்த தட்டில் ஒரு சூடம் ஒரே ஒரு கற்பூரம் வச்சு, முதல்ல மந்திரம் ஆரம்பிக்கும் போது மட்டும் ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மந்திரத்தை திருப்பி 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 சாண்டிங் பண்ணும்போது இந்த மந்திரத்தினுடைய பலனானது பலமானது நம்மளை எல்லாம் ஒரு காக்கிறதுக்கு ரெடியாகும். தத்தாத்ரேய பெருமான் அவதரிப்பார், கண்டிப்பாக இந்த உலகிற்கு வருகை தந்து நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை கண்டிப்பாக நாம் எல்லாரும் நிறைய பேர் செஞ்சோம்னா கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசு இல்லை, பணம் இல்லை, தாராளமாக இது நம்முடைய மனசு உழைப்பு தான், தாராளமாக இதை செய்யலாம். இதில் என்ன வேணா எல்லாரும் சேரணும். ஒருத்தர் 2 பேர் செய்வதனாலே மட்டும் இது வந்து என்ன செய்யாது, பலன் தரப்போகிறது கிடையாது. அந்த ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் பலன் தரும். எல்லாருக்கும் செஞ்சால் எல்லா விதமான எல்லா பலன்களும் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் இதை மந்திரத்தை வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த தட்டில் நிரப்பிருக்கக்கூடிய இந்த பொருட்களை வலது கையால் மோதிர விரலால் தொட்டுக்கொண்டே ஜபம் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. ஒரு நாள் ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூடி வச்சிடணும். அதே மாதிரி சாயங்காலம் ஜபம் பண்ண வேண்டியது, மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியது. 3 நாளும் மூடி வைத்து விட்டு 3ஆம் நாள் சாயங்காலம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஜபத்தை முடிச்சுட்டு சிறிது உள்ளங்கையில் எடுத்து ஒரு எடுத்து எந்த சுவாமி படமாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாமே தான் இருக்கார் அவர், எந்த சுவாமி படமாக இருந்தாலும் அந்த சுவாமி படத்தினுடைய இடது கையில் சமர்ப்பிக்கணும். நான் உனக்கு வந்து இதனுடைய ஜபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணு விட்டுங்க. திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன்னா, அதே ஒரு சிட்டிகை விபூதியை எடுத்துன்னு வந்து உங்களுடைய வாசல் கால், அதாவது தலைவாசலில் வந்து நின்று
வெளியே பார்த்துட்டு தத்தாத்திரேய பெருமானை வணங்கி அவசியம் இந்த உலகுக்கு நீங்கள் வரணும், எங்களுடைய இந்த பேரழிவை நீங்கள் காப்பாற்றி தடுத்து நிப்பாட்டி எங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு ஆகாயத்தை பார்த்து வீசிடுது. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த விபூதியையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அந்த நிலவாசலில் கட்டிக்க வேண்டியது. அந்த விபூதியவே ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அதை சாப்பிட்டுக்க வேண்டியது, நெத்தியில் எடுத்துக்க வேண்டியது, பெரியவங்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து மாடு கண் வரைக்கும் வளர்க்குற நாய்க்குட்டி வரைக்கும் பூசிக்க வேண்டியது, பூசி விட்டுற வேண்டியது. இந்த விபூதியை பத்திரப்படுத்தி இதையே அணிந்து வருவது நமக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் ஒரு அரணாகவும் இருக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சத்தியமாக நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு மண்டலமாக இருக்கும், எந்த கிருமியும் இந்த விபூதி இருக்கிற இடத்துல வராது. இந்த மாதிரி ஜபத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு தூப தீபங்கள்லாம் காமிச்சுட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் செய்யணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. செஞ்சால் கண்டிப்பாக சீக்கிரமாக பலன் தரும், ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிறத விட. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இதை வந்து பகிர்ந்துருங்க. இது எந்த விதமான ஒரு லாப நோக்கமும் கிடையாது. அதாவது பரார்த்த வழிபாடு ஆத்மார்த்த வழிபாடுங்கிறதுல பரார்த்த வழிபாடு இது. உலகம் சுபிக்ஷம் அடையணும், இந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரணுங்கிற ஒரு கொள்கையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதை அவசியம் எல்லாரும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த பதிவின் மூலமாக அனைத்து நாட்டு மக்களுக்கும், அனைத்து நாட்டு ஆட்சியாளர்களுக்கும், அனைத்து நாட்டு பணியாளர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், காவலர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், எல்லாம் வல்ல இந்த உலகமே கதி, இந்த உலகமே நன்னா இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஆன்மீக நெறியாளர்களுக்கும், அத்தனை பேருக்குமாக, அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும், அடிமட்ட மக்கள் வரைக்கும், இந்த கரோனா வைரஸை எதிர்த்து போரிடக்கூடிய அனைத்து உயிர் ஜீவனங்கள் அனைத்துவருக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கும் எந்த விதமான முறையிலையும் இந்த கொரோனா வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம், அவங்கெல்லாம் ரோட்டில் இருக்காங்க பாவம். அது காவலராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்காக உழைக்கக்கூடியவங்க ரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த விதமான நோயும், அவங்க குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவினுடைய விளக்கமானது உங்களுக்கு எழுத்து வடிவாகவும் இந்த பதிவை நான் விடுவேன். என்ன மாதிரி பொருட்கள் வைக்கணுங்கிறத இதையும் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எல்லாரும் இதை கடைபிடிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தயவு செய்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை கொண்டு சேர்க்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வாட்ஸ்அப், முகநூல், மற்றபடி எந்த விதமான தொடர்பு சாதனங்களாக இருந்தாலும் அதன் மூலமாக இதை கொண்டு போய் செலுத்திருங்க. கண்டிப்பாக உலகை காக்க முன்வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்புறதை விட எல்லா சாமியும் உருண்டு சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிற தத்துவம் தான் இது. அதனால தான் தத்தாத்திரேய தத்துவம். அவருடைய மந்திரங்களில் நிறைய மந்திரம் இருக்குது. அவருடைய வழிபாட்டில் ஏகாட்சர மந்திரம், துவாதசாட்சரி மந்திரம், சதாட்சரிய மந்திரம், கோர கஷ்ட நிவாரண மந்திரங்கள் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதில் இந்த சாந்தி மந்திரமே உயர்ந்த மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய மாலா மந்திரம்லாம் இருக்குது. அவர் இதெல்லாம் நம்ம வந்து வணங்க ஆரம்பித்தோம்னா நமக்கு எந்த கஷ்டமுமே இந்த கலிகாலத்தில் வராது. ஏன்னா கலிகாலத்தில் இறங்கி சுவாமி வர்றதுங்கிறது கஷ்டம். அப்படி ஒரு சுவாமியை எல்லாமே சேர்ந்து ஒரே சக்தியாக வரவழைக்குங்கிறது அபூர்வமான செயல். ஆக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த சுவாமி வராமல் இருக்க போகிறதில்ல. அதுதான் உலக தர்மம், அதுதான் சுவாமி நினைக்கிறதும் கூட. அதனால் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லாமல் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும். எல்லாரையும் நீங்கள் வந்து அழைக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் இந்த பதிவை கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஜெய் குரு தத்தாத்திரேய ஜெயதே. அனைவருக்கும் பகிருங்கள். அனைவரும் நலமாகட்டும். குரு தத்தாத்திரேயர் நம்மை காக்க ஊடோடி வரட்டும். நமஸ்காரம் எல்லாருக்கும்.